அவருடைய பரிசுத்தமல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. The word of God speaks to us in various ways, revealing the plan of God regarding our life. நம்முடைய வாழ்க்கையை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து வேத வசனம் அநேக விதங்களிலே நம்மோடு கூட இடைப்படுகிறது. The word of God compares each one of us to the tabernacle or to the temple of God. வேத வசனமானது நம் ஒவ்வொருவரையும் தேவனுடைய வாசஸ்தலம் அல்லாவிட்டால் தேவனுடைய ஆலயத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறது. Our body is supposed to be the temple of God. நம்முடைய சரீரமானது தேவனுடைய ஆலயமாயிருக்கிறது. God has created it in such a way that God may dwell in our life. தேவன் நம்முடைய நம்மிடத்திலே வாசம் பண்ண முடியாத அதற்கு ஏற்ற விதமாக அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். And he wants to make us perfect and glorious. அவர் நம்மை பூரணமாகவும் மகிமை உள்ளவர்களாகவும் விரும்புகிறார். Individually and collectively, this is the plan of God regarding us. தனித்தனியாகவும் மொத்தமாகவும் தேவனுடைய நோக்கம் நம்மை குறித்து இதுவாக இருக்கிறது. We read in the word of God collectively as a church, God wants to prepare a glorious church without spot or wrinkle. தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவன் மொத்தமாக ஒரு சபையை அவருடைய மகிமை உள்ள ஸ்தானத்திற்காக கரை திரை இல்லாமல் உருவாக்க வேண்டும் என்று ஆசிக்கிறார். Ephesians chapter 5 verse 27. எபேசியர் 5 அதிகாரம் 27 வசனத்தை வாசியுங்கள். Praise be to his holy name. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். That he might present it to himself a glorious church without a spot or wrinkle or any such thing. கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே இதற்காக ஒப்புக் கொடுத்தார். This is the fundamental purpose of God regarding our life. நம்முடைய வாழ்க்கையை குறித்து தேவனுடைய நோக்கம் ஒழுங்கு இதுவாகவே இருக்கிறது. Collectively, all of us must become one body and then turn out to be a glorious church. மொத்தமாக நாம் எல்லாரும் ஒரே சரீரமாக மாற்றப்பட்டு கடைசியாக ஒரு மகிமையுள்ள சபையாக மாற்றப்பட வேண்டும். Individually also we must obtain a glorious body. நாம் தனித்தனியாகவும் ஒரு மகிமையுள்ள சரீரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். We must come out of this earthly body, perishable body, and put on a glorious body. நாம் இந்த அழிவுக்குரிய மண்ணுக்குரிய சரீரத்திலிருந்து வெளியே வந்து ஒரு மகிமையுள்ள சரீரத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். This is the plan of God. இதுதான் தேவனுடைய நோக்கம். Now what we have got to do, attain that position, yeah, explained in the word of God by the tabernacle. நாம் அந்த ஒரு நிலவரத்தை அடைந்து கொள்வது எப்படி என்பதை குறித்து வேத வசனம் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக நமக்கு திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. The word of God says how the tabernacle was built up and arranged. வேதவசனம் தெளிவாக சொல்கிறது தேவ ஆசரிப்பு கூடாரம் எப்படி கட்டப்பட்டு அது ஒழுங்குபடுத்தப்பட்டது என்று. And finally the glory of God descended there. கடைசியாக தேவனுடைய மகிமையானது அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள் இறங்கினது. It filled with so much glory that Moses was not able to enter there. அது அவ்வளவுக்கு அதிகமான மகிமையினால் நிரப்பப்பட்டது நிமித்தமாக மோசேக்கு அதற்குள்ளே செல்ல முடியாமல் போய்விட்டது. That in that manner the place became a glorious place. அந்த விதத்தில் அந்த இடமானது ஒரு மகிமையான இடமாக மாற்றப்பட்டது. That ordinary tabernacle built according to the plan of God could become so glorious, how much more God is able to do in individual life and collectively as in a church. அந்த சாதாரணமான ஆசரிப்பு கூடாரம் அவ்வளவு பெரிதான மகிமையுள்ள ஆசரிப்பு கூடாரமாக மாறுமையானால் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நம்மை சிருஷ்டித்த தேவன் தனித்தனியாகவும் மொத்தமாகவும் எவ்வளவு ஒரு மகிமையுள்ள காரியத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். I don't know how far we will be able to go through the word of God and examine it. நாம் எவ்வளவு தூரம் வேதவசனத்தை ஆராய முடியும் என்று எனக்கு சொல்லக்கூட முடியாது. Because our time is already very very short. ஏனென்றால் நம்முடைய நேரம் ஏற்கனவே மிகவும் குறுகினதாக இருக்கிறது. Now let us examine how the tabernacle was first built. முதலாவது எப்படி ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டது என்பதை குறித்து ஆராய்வோம். தேவன் எந்த பொருளை கொண்டு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினார்? From that we can understand how our life can become a temple or a glorious church. அதிலிருந்து எப்படி நம்மளுடைய சரீரமானது ஒரு ஆலயமாகவோ இல்ல ஒரு மகிமை பொருந்தின சபையாகவோ மாறும் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்வோம். We read in the book of Exodus chapter 25, God commanded the people to bring offering of various things unto God. அந்த யாத்திரா 25 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தேவன் அந்த ஜனங்களை பார்த்து கட்டளை என்னவென்றால் அவருக்கு காணிக்கையாக அநேக விதமான காரியங்களை கொண்டு வரும்படியாக சொன்னார். He told them to bring as they like, the things were mentioned, such things they are able to bring it and offer it for God. அதாவது அந்த இடத்துல சொல்லப்பட்டபடி அவர்களுடைய சுய விருப்பத்தின்படி அவர்களால் என்னெல்லாம் கொண்டு வர முடியுமோ
அவைகளை கொண்டு வந்து அவர்கள் காணிக்கையாக செலுத்த வேண்டும். அந்த இடத்துல ஏழு தொகுதியான காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல மரம் கொண்டு வரப்படுகிறது, விலையுள்ள கட்டை கொண்டு வரப்படுகிறது, அநேக விதமான நூல்கள் கொண்டு வரப்படுகிறது, கைஸ் ஸ்கீம் அநேக விதமான தோள்கள் கொண்டு வரப்படுகிறது, அந்த இடத்துல எண்ணெயும் கொண்டு வரப்படுகிறது, அநேக விதமான விலை உயர்ந்த வாசனை பொருட்களும் கொண்டு வரப்படுகிறது. அவர்களுடைய சுய விருப்பத்தின்படி இவைகள் எல்லாம் காணிக்கையாக செலுத்தப்படுகிறது. இவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் எங்கிருந்து பெற்றுக் கொண்டார்கள்? Whatever they gained, and also when they were getting out of the land of Egypt, they borrowed from all others. அவர்கள் எகிப்து தேசத்தில் இருந்தபொழுது அவர்கள் அங்கெல்லாம் என்னெல்லாம் சம்பாதித்தார்களோ அதே சமயத்திலிருந்து மற்றவர்களிடத்திலிருந்து எதையெல்லாம் கடனாக பெற்றுக் கொள்ள முடியுமோ அவர்கள் எல்லாம் பெற்றுக் கொண்டார்கள். நீங்கள் கடன் வாங்கி உங்களால் எவ்வளவு கொண்டு போக முடியுமோ அவளையும் கொண்டு செல்லுங்கள் என்று சொன்னார். அதனுடைய காரணம் என்னென்றால் அவர்கள் எகிப்து தேசத்தில் வேலை செய்த நாட்களிலே அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படவில்லை, அதனால அவர்கள் எதையெல்லாம் அந்த இடத்திலிருந்து கொண்டு போக முடியுமோ அவையெல்லாம் தேவன் கொண்டு போகும்படி சொன்னார். அதை குறித்து நமக்கு கவலை இல்லை, ஆனால் அதில் உள்ள ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்று நாம் ஆராய்வோம். முதலாவதாக தேவன் உன்னுடைய மூல வாழ்க்கையும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன உண்டோ அவர்கள் எல்லாரும் அவருக்கு தக்கம் செய்யும்படியாக சொல்லுகிறார். All what you have, you gained it or you attained it while you were in the land of Egypt or in your sinful life. உன்னுடைய எகிப்து தேசத்தில் இருக்கும்பொழுதோ அல்லது உன்னுடைய பாவ வாழ்க்கையில் நீ தலைத்திருக்கும் பொழுது நீ எதையெல்லாம் அடைந்தாயோ பெற்றுக்கொண்டாயோ சம்பாதித்தாயோ அவையெல்லாம் நீ அவருக்கு தக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். நீ ஒரு பாவத்தின் அடிமை பணத்தில் இருந்தபொழுது யூ ஹவ் அட்டெயின்ட் வேரியஸ் எக்ஸ்பீரியன்சஸ் இன் யுவர் லைஃப். உன்னுடைய வாழ்க்கையில நீ அநேக விதமான அனுபவங்களை பெற்றுக்கொண்டாய். குட் அண்ட் பேட் ஹேபிட்ஸ் அண்ட் பிராக்டிசஸ் ஆர் தேர் இன் யுவர் லைஃப். உன்னுடைய வாழ்க்கையில தீய நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில விலை மதிப்புள்ள அனுபவங்களும் விலையற்ற அனுபவங்களும் உண்டாயிருக்கிறது. இந்த அதனால தேவன் ஆசிக்கிறது என்னென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் அவற்றை மொத்தமாக நீ அவருக்கு சத்தம் செய்ய வேண்டும். பரிசுத்தத்தையும் உன்னுடைய பலத்தையும் உன்னுடைய முயற்சியை மட்டும் ஆசிக்கிறதில்லை, உன்னுடைய பலவீனத்தையும் உன்னுடைய எல்லா விதமான மனத்தனத்தையும் அவரிடத்தில் கொடுக்கும்படியாக அவர் சொல்லுகிறார். முதலாம் குருந்தியர் முதலாம் அதிகாரம் 26 வசனத்திலே 36 வசனம் வரைக்கும் வாசியுங்கள். இந்த இடத்திலே தேவனுடைய ஒழுங்கையும் தேவனுடைய நோக்கத்தையும் நாம் அறியக்கூடியவர்களாக இருக்கிறோம். தேவன் உலகத்தின் ஞானத்தையும் உலகத்தின் பெரியவர்களையும் தேடி போகிறது. தேவன் இந்த உலகத்திலே ஐசேவான்களையும் ஞானிகளையும் தேடி போகிறது. God has a plan regarding that in your life. அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கென்று நீ எதை வைத்திருக்கிறாயோ அதை குறித்து தேவனுக்கு ஒரு ஒழுங்கும் ஒரு நோக்கமும் உண்டு. Have you obtained certain good habits while you are in the simple world?
commit that in the hands of God, God will make use of it. இந்த பாவ உலகத்திலே நீ ஏதோ ஒரு நல்ல காரியத்தை செய்து கொண்டிருப்பாயானால் அதே தேவனுடைய கரங்களிலே ஒப்புவி அவரை ஏற்றுக்கொள்வார். Are you wise? Then commit your wisdom into the hands of God. நீ ஒருவேளை ஒரு ஞானியா இருப்பாயானால் உன்னுடைய ஞானத்தை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விடு. Are you clever to do anything? Commit your cleverness into the hands of God. நீ புத்திசாலித்தனமாக எதையும் செய்யக்கூடுமாயானால் உன்னுடைய புத்திசாலித்தனத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடு. Do you feel that you have got a physical strength? Then commit your strength into the hands of God. ஒருவேளை உனக்கு சரீர பிரகாரமான பலம் இருக்குமேயானால் அந்த பலத்தை தேவனுடைய கரத்திலே தத்தம் செய்துவிடு. On the other hand, do you feel that you are a one fool? அதே சமயத்தில் மற்ற பகுதியில் நீ ஒரு பெரிய முட்டாளாயிருப்பாயானால் and you think I have no wisdom for anything? எனக்கு எதை செய்வதற்கும் ஞானம் இல்லை என்று நீ உணர்வாயானால் commit your foolishness into the hands of God. உன்னுடைய முட்டாள்தனத்தை தேவனுடைய கரத்திலே ஒப்புவித்து விடு. Are you a man full of weaknesses and simple life in you? உன்னுடைய வாழ்க்கையிலே நீ பலவீனனாகவும் பாவம் நிறைந்த வாழ்க்கை செய்கிறவனாயும் இருப்பாயானால் then commit the weak life into the hands of God. அப்படியானால் அந்த பலவீனமான வாழ்க்கையை தேவனுடைய கரத்திலே ஒப்புக்கொடு. God wants you as you are with all your weaknesses. தேவன் நீ இருக்கிற வண்ணமாகவே உன்னுடைய எல்லா பலவீனத்தோடும் உன்னை வேண்டும் என்று சொல்கிறார். Are you weak with full of sicknesses in your body? உன்னுடைய வாழ்க்கையிலே முழுவதுமாக வியாதி நிறைந்து நீ பலவீனனாக இருக்கிறாயா? And do you think that you have no way of living in this world anymore? இந்த உலகத்திலே எனக்கு நீ ஜீவிப்பதற்கே வழியே இல்லை என்று நீ உணர்கிறாயா? You commit that weak body in the hands of God. நீ அந்த பலவீனமான சரீரத்தை தேவனுடைய கரத்திலே கொடு. Hear the word of God say, God has a plan on that. இந்த இடத்துல வேதாசனம் சொல்கிறது என்றால் தேவனுக்கு அதை குறித்து ஒரு ஒழுங்கு உண்டு. God has a program regarding your weakness. God wants to make it strong and use it for himself. தேவனுக்கு உன்னுடைய பலவீனத்தை குறித்து ஒரு ஒழுங்கு உண்டு. அதை அவர் நல்ல பலம் குறைந்ததாக மாற்றி தமக்காக உபயோகிப்பார். God wants to use your foolishness for God's purpose. உன்னுடைய முட்டாள்தனத்தை தேவன் அவர் உபயோகித்து அதை ஞானமாக மாற்ற வல்லவராயிருக்கிறார். He is a child of God. அருமையான தேவனுடைய பிள்ளை, only thing you have got to do is to surrender your life freely in the hands of God. ஆனால் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் உன்னுடைய வாழ்க்கையை மொத்தமாக நீ அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். Fully surrender completely without any strings behind it. அதற்கு பின்னாலே எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை மொத்தமாக நீ அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். Go to him as you are. Lord, this is what my state is. நீ இருக்கிற வண்ணமாக அவரிடத்திலே போய் தேவனே இதுதான் என்னுடைய நிலவரம். I am full of debt in my life. என்னுடைய வாழ்க்கையிலே நான் கடன் நிறைந்த ஒருவனாக இருக்கிறேன். பண விஷயத்திலே நான் பணமற்ற ஒரு ஏழையாக இருக்கிறேன். I cannot give you soul. நான் இந்த உலகத்திலே ஜீவிக்க முடியாது. I have nothing to give you. I have only this poverty to give you. தேவனே என்னிடத்திலே உமக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் என்னுடைய தரித்திரத்தை தான் நான் உமக்கு கொடுக்க முடியும். You come to God with your poverty. நீ உன்னுடைய தரித்திரத்தோடு கூட தேவனிடத்திலே வா. Yes, God has a plan regarding you. உன்னை குறித்த தேவனுக்கு ஒரு ஒழுங்கு உண்டு. Why is God who created the whole universe out of nothing? I've got a plan regarding your life. இந்த உலகத்திலே ஒன்றுமில்லாமே இருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்த அந்த ஞானமுள்ள தேவனுக்கு உன்னை குறித்த ஒரு நோக்கம் உண்டு. From your nothingness, he is able to make everything. உன்னுடைய ஒன்றுமில்லாமே இருந்து அவர் எல்லாவற்றையும் உண்டாக்க வல்லவர். From your weakness, he is able to create strength. உன்னுடைய பலவீனத்திலே இருந்து அவர் ஒரு பலத்தை உருவாக்க வல்லவர். From your foolishness, he is able to create wisdom. உன்னுடைய முட்டாள்தனத்திலே இருந்து அவர் ஒரு ஞானத்தை உருவாக்க வல்லவர். From your base character, he is able to create esteemed character. உன்னுடைய தாழ்ந்த ஒரு குணாசீலத்திலிருந்து ஒரு உயர்வான குணாசீலத்தை உருவாக்க வரால் முடியும். ஒரு காரியத்தை நிலவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்றுமில்லாமே நேர்ந்து எல்லாவற்றையும் சிருஷ்டிக்க வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உன்னிலும் அதை சிருஷ்டிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அருமையான சகோதரியே, உன்னுடைய அறிவிலும் தேவனுக்கு இன்று தேவையாக இருக்கிறது. நீ ஒருவேளை சொல்லலாம், நான் ஒரு அவலட்சணமான ஒருவன் என்று. Nobody loves me. என்னை யாரும் நேசிப்பதில்லை. Nobody cares for me. எனக்காக கவலைப்படுகிற ஒரு ஒருவரும் இல்லை. I am old age and become useless to this world. நான் வயது சென்றவனாகி இந்த உலகத்திற்கு பிரயோஜனமற்றவனாகி விட்டேன். I am longing for death. நான் மரணத்தை ஆசித்துக் கொண்டிருக்கிறேன். I have only few more days before me. எனக்கு முன்பாக இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது. What's the use of surrendering my life? என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதில் என்ன பிரயோஜனம்? God wants a few days. You give it to the hands of God. He will make it rich. அருமையான சகோதரனே, உனக்கு முன்பாக இருக்க அந்த சில நாட்களை தேவனுடைய கரத்திலே கொடு. அதை அவர் ஐசியமாக மாற்ற வல்லவர். அந்த சில நாட்கள் நீ தேவனுடைய கரத்திலே கொடுப்பானால் உன்னுடைய வாழ்நாட்களிலே அது விசேஷித்த நாட்களாக மாற்றப்படும். Every day which you give the hands of God will be like a red, like a day
நிலை. நீ உன்னுடைய வாழ்க்கையில உள்ள ஒவ்வொரு நாட்களையும் தேவனுடைய கரத்திலே கொடுப்பாயானால் அது ஒரு சிறப்பு நாளாக உன்னுடைய வாழ்க்கையிலே அந்த விதத்திலே உங்களை எத்தனை பேர் சத்தம் செய்ய ஆசிக்கிறீர்கள். உங்களுடைய நன்மையும் தீமையும், உன்னுடைய பலவீனத்தையும் உன்னுடைய நன்மையையும், உன்னுடைய பலத்தையும் உன்னுடைய பலவீனத்தையும், all your duties and ugliness, உன்னுடைய அழகையும் உன்னுடைய அவலட்சணத்தையும், all your uneducated life and educated life, உன்னுடைய படித்த ஜீவியத்தையும் படிப்பற்ற ஜீவியத்தையும் இவங்களை எத்தனை பேர் சத்தம் செய்ய ஆவலுள்ளது. உங்களை கண்களை மூடி கரங்களை உயர்த்தி தேவனை பார்த்து, தேவனே நான் என்னுடைய வாழ்க்கையை இருக்கிற வண்ணமாக உமக்கு இப்பொழுது சத்தம் செய்கிறேன் என்று சொல்லுவேன். உங்களை கண்கள் மற்றவர்களை பாராமல் கண்களை மூடி கரங்களை மற்றவர்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மற்றவர்கள் என்ன காணிக்கை கொடுக்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டாம். நீ இன்றைக்கு தேவனுடைய கருத்தில் எதை கொடுக்கிறாரோ என்பதை அவர் காணிக்கிறார். உங்களுடைய பெருமையை தேவனுடைய கருத்திலே கொடு. உங்களுடைய அசுத்த வார்த்தைகளை தேவனுடைய கருத்திலே கொடு. உங்களுடைய கோபத்தை தேவனுடைய கருத்திலே கொடு. தேவன் அவர்கள் எல்லாவற்றையும் பிரயோஜனப்படுத்துவாங்க. நீ விட்டு வாசித்து சத்தம் செய். தேவனை பார்த்து, தேவனே நான் ஒரு இச்சை உள்ள மனுஷன், நான் அதை உனக்கு சத்தம் செய்கிறேன். தேவனே நான் ஒரு பொருளாசி உள்ள மனுஷன், அதை நான் உனக்கு சத்தம் செய்கிறேன். நீங்களுடைய வாய்களை திறந்து தேவனுக்கு சத்தம் செய். நீ தேவனுடைய கரத்திலே என்னத்தை எல்லாம் சத்தம் செய்கிறாயோ அதற்காக தேவன் இரண்டு காரியங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். The music for his purpose, God has done two things. தேவன் தம்முடைய சொந்த உபயோகத்திற்காக பிரயோஜனப்படுத்துவதற்காக இரண்டு காரியங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். God has a plan or a program regarding the article which you are surrendered, whatever you are surrendered in the hands of God. நீ தேவனுடைய கரத்திலே என்ன எல்லாம் பொருட்களை நீ சத்தம் செய்கிறாயோ அதை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கமும் ஒழுங்கும் உண்டு. The wisest God has planned and programmed regarding the article, whatever you are surrendered. நீ தேவனுடைய கரத்திலே என்னெல்லாம் பொருட்களை கொடுத்திருக்கிறாயோ அந்த ஞானமுள்ள தேவன் அவைகளை குறித்து ஒரு நோக்கமும் ஒழுங்கும் உள்ளவராயிருக்கிறார். The wisest God has planned it and he can transform it to the best, to the highest position, to the highest purpose, whatever you surrender to the hands of God. அந்த ஞானமுள்ள தேவன் நீ அவருடைய கரத்திலே என்னெல்லாம் பொருட்களை கொடுத்திருக்கிறாயோ அவைகளை அவர் மிகவும் நல்ல மாதிரியாக அவர் மாற்றி அவர் உபயோகிக்க வல்லவராயிருக்கிறார். Remember, when you surrender
over your life, or when you surrender your weakness and useless things, don't think that God is going to throw them into the dustbin. Dayavu seidhu neengal nenavil kolla vendiya kaaryam enavendral neengal ungalde vaazhkaiyum ungalde balaveerathaiyum ungalde ondrumillamaiyum avarude karathile neengal kodukkum bolude avar adai eppadi kuppai thottiyil pottu viduvar endru mattum naiyithu kolla vendam. Remember, our God is a God who can make use of anything. Out of nothing he created everything, then out of something can't he make some great things. ஒன்றுமில்லாமிலிருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் ஏதோ ஒரு பொருளினால் பொருளை கொண்டு அவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடாது ஒருவரா இருக்கிறாரா? Definitely God will do it. கண்டிப்பாக தேவன் அப்படி செய்ய வல்லவர். He read in the word of God how simple life was given in the hands of God. Finally turned out to be a glorious life. வேதவசனத்திலே நாம் வாசிக்கிற காரியங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியுமே. பாவம் நிறைந்த வாழ்க்கையை தேவனுடைய கரத்திலே கொடுக்கப்பொழுது அவைகள் மகிமையுள்ள வாழ்க்கைகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. The very courteous women surrendered their life in the hands of God. They became messengers of the gospel of God. ஸ்திரீகள் தேவனுடைய கரத்திலே தங்களை ஒப்புக்கொடுத்த அவர்கள் தேவனுடைய தூதுவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இருந்தவர்கள் தேவனுடைய கரத்திலே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பொழுது அவர்கள் மிகவும் தைரியசாலிகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஞானிகளும் படித்தவர்களும் தங்களை தேவனுடைய கரத்திலே கொடுத்த பொழுது தேவன் அவர்களை பெரிய பேலஸ்களிலே சாட்சிகளாய் மாற்றியிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யூ மஸ்ட் பிலீவ் அவுட் ஆஃப் வாட் யூ ஹேவ் ப்ரொவைடட் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். காட் ஹஸ் எ ப்ரோக்ராம் ரிகார்டிங் திஸ். ஹி வில் மேக் இட் தி பெஸ்ட் யூஸ் ஆஃப் தட். நீங்கள் ஒரு காரியத்தை நிலவிலே கொள்ள வேண்டியது என்னவென்றால், நீங்கள் தேவனுடைய கரத்திலே எதை கொடுத்திருக்கிறீர்களோ தேவனுக்கு அதை குறித்த ஒரு பெரிதான நோக்கம் உண்டு. அதை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்கள் எந்த ஜீவனை தேவனுடைய கரத்திலே கொடுத்தாலும் சரி, தேவன் அதை தூக்கி எரிந்து விட மாட்டார். The word of God says, him that cometh unto me, in no wise will I cast him out. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது என்னவென்றால், என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு காலம் புறம்பே தள்ளுவதில்லை. How many of you believe that word? உங்களில் எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீர்கள்? என்னிடத்தில் வருகிறவனை ஒரு போதும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. In the presence of the promise which God has given, he can surrender our rubbish in the hands of God. He will not throw it away. நாம் அந்த ஓக்கப்பட்டத்தை வைத்துக் கொண்டு தேவனுடைய கரத்திலே நாம் குப்பையை கொடுத்தாலும் சரி, அவர் ஒரு காலம் அதை தூக்கி எரிந்து விட மாட்டார். நீ ஒருவேளை அழுகி போன ஒரு காரியமாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய கரத்திலே நீ அதை கொடுக்கிறாயானால் தேவன் அதை ஒரு பெரிய உபயோகத்துக்குரியதாக மாற்றுவார். You must believe in the wisdom of God. நீ தேவனுடைய ஞானத்தை விசுவாசிக்க வேண்டும். You must believe in the plan of God. நீ தேவனுடைய ஒழுங்கை விசுவாசிக்க வேண்டும். When I surrender my life, my God has a program regarding me. He will make the best use of my life. நான் வாழ்க்கையை தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கும் பொழுது அவருக்கு அதை குறித்த ஒரு நோக்கம் உண்டு. அவர் அதை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். Don't look at your present state and be condemn yourself. நீ தயவு செய்து நீ இருக்கிற நிலவரத்தை பார்த்து உன்னை தானே நியாயம் தீர்த்துக் கொள்ளாதே. Say, I am useless. நான் பிரயோஜனமற்றவன். I am hopeless. நான் பிரயோஜனமற்றவன். I am utterly base. நான் மிகவும் தாழ்த்தப்பட்ட ஒருவன். What's the use of my life? என்னுடைய வாழ்க்கையை கொண்டு என்ன பிரயோஜனம்? Oh, God has got so many good people. Let him use them. I should use my life. தேவனுக்கு எவ்வளவு நல்லவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை பிரயோகிக்குமே. என்னை கொண்டு அவருக்கு என்ன பிரயோஜனம்? Some people may say, I wasted all my life. I have come to the last moments of my life. சில சொல்லுகிறேன், நான் என்னுடைய முழு வாழ்க்கையும் அப்படியே வீணாக கழித்து விட்டேன். இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதிக்கு நான் வந்திருக்கிறேன். Now only the crumbs remaining. இப்பொழுது அந்த துணிக்கைகள் தான் மீந்திருக்கிறது. Why should I surrender them? ஏன் அவைகளை நான் தத்தம் செய்ய வேண்டும்? A child of God. அருமையான தேவனுடைய பிள்ளை. Our God is a God to whose hand when two loaves were surrendered, it became multiplied to such an extent that over 5,000 people could be fed. நம்முடைய தேவன் பெரிய தேவன். அவருடைய கரங்களிலே இரண்டு துண்டு ரொட்டிகளை கொடுத்த பொழுது அவர் அதை ஆசீர்வதித்து கொடுத்த பொழுது 5,000 பேர்கள் அதனாலே போஷிக்கப்பட்டார்கள். அவர்கள் எத்தனை பேரை விசுவாசிக்கிறார்கள்? நாம் எல்லாரும் ஒருமனமாக சேர்ந்து அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி தேவனை தோற்கடிப்போம். தயவுசெய்து நான் சொல்லுகிறதை கேளுங்கள். இந்த காப்பண்டுமி இன் நோ வாய்ஸ் வில் ஐ காஸ்ட் ஹிம் அவுட். என் இடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ள மாட்டேன். யாராவது அந்த வாக்கு தத்தத்தை வாசிக்க கூடுமானால் தயவு செய்து வாசியுங்கள். டேக் தி வேர்ஸ் அண்ட் ரீட் இட் சொல்லுங்க. அந்த வசனத்தை எடுத்து வேகமாக வாசியுங்கள். இந்த கமத்தண்டுமி இன் நோ வாய்ஸ் வில் ஐ காஸ்ட் ஹிம் அவுட். என் இடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் தள்ள மாட்டேன். வசனம் சொல்லி போட்டு பாத்தீங்க.
வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இங்கிலீஷ் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. தயவுசெய்து நாம் எல்லாரும் நம்முடைய வாய்களை திறந்து இந்த வாக்கு தத்தத்தை திரும்பவும் திரும்பவுமாக சொல்லுவோம். நீங்கள் இந்த வாக்கு தத்தத்தை உங்களுடைய வாயினாலே நீங்கள் சொல்லி அதற்கப்புறம் தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஏனென்றால் அந்த வாக்கு தத்தம் உங்களுடைய வாழ்க்கையினை நிறைவேற்றப்படும். உங்களுடைய வாழ்க்கையானது தூக்கி எறியப்பட போகிறதில்லை. உங்களுடைய வாழ்க்கையானது புறம்பே தள்ளப்படுவதில்லை. ஒரு பொழுதும் தேவன் உங்களை புறம்பே தள்ள போவதில்லை. உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிதான நோக்கம் உண்டு. என்னுடைய வாழ்க்கையை கொண்டு ஒரு பெரிதான காரியத்தை செய்வார் என்பதை குறித்து நீ விசுவாசிக்க வேண்டும். தயவு செய்து உங்கள் ஒவ்வொருவரும் வாயை திறந்து இந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் சொல்லுங்கள். என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு போதும் புறம்பே கொள்ள மாட்டேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் அவனை புறம்பே கொள்ள மாட்டேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே கொள்ளுவதில்லை. நீங்கள் திரும்பவும் திரும்பவும் நான் சொல்லி தேவனை சோதனையில்லை. கரத்திலே ஆகாரமானது சத்தம் செய்யப்பட்ட பொழுது விறகானது மரம் மரமானது தேவனுடைய கரத்திலே சத்தம் செய்யப்பட்ட பொழுது தேவனுடைய கரத்திலே அந்த மரத்தை அவர்கள் சத்தம் செய்யும் பொழுது தேவன் அதை வெண்கலத்தினாலும் பொன்னினாலும் மூடி அந்த மரம் வெளியிலே தெரியவே இல்லை. தேவன் அதை ஆசரிப்பு கூடாரத்திலே கனப்பொருந்தினராக உபயோகித்தார். இட் இஸ் எ வீக் ஆர்டிகல், இட் கேன் ஈஸிலி பீ பர்ன்ட். அது மிகவும் ஒரு பலவீனமான பொருள். அதை எரிக்க சீக்கிரமாக எரிந்து போய்விடும். இட் கேன் ஈஸிலி கேட்ச் ஃபயர். அது வேகமாக தீ பற்றக்கூடிய ஒன்று. பட் வாட் இஸ் காட் டு? ஆனால் தேவன் செய்தது என்ன? தட் வெரி வுட் வாஸ் மேட் ஃபார் மேக்கிங் தி ஆல்டர். அந்த அந்த மரம் தானே தேவனுடைய அந்த பலிபீடத்தை கட்ட தேவன் அதை உபயோகித்தார். அந்த மரமானது அதை தாங்கிக் கொள்ளக்கூடியதா இருந்தது. அந்த இடத்துல அந்த மரம் எரிந்து போவதில்லை. ஏனென்றால் தேவனுக்கு அதிலே ஒரு நோக்கம். தேவனுடைய நோக்க ஒழுங்கானது அதை வெண்கலத்தினாலே மூடினது. அது எரிவதிலிருந்து அதை காப்பாற்றப்பட்டது. அந்த மரமானது மிக மகாபரிசுத்த ஸ்தலத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அது பிரயோஜனமற்ற மரம். And covered with gold. அதை செய்து அதை பொன்னினால் மூடப்பட்ட பொழுது அது மகாபரிசுத்தலத்திலே மகாபரிசுத்தமான ஒரு பொருளாக மாற்றப்பட்டது. This is how God works in our life. இப்படித்தான் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறார். Your anger, உன்னுடைய கோபம், your filthy words, உன்னுடைய அசுத்த unclean thoughts, உன்னுடைய அசுத்த நினைவுகள், all your imagination, உன்னுடைய எல்லா நினைவுகளும் bring it down into the hands of God. நீ தேவனுடைய கரத்திலே சத்தம் செய்யும்பொழுது tell the Lord, Lord, I am useless, I am surrendering my useless life into தேவனே, நான் பிரயோஜனமற்ற என்னுடைய பிரயோஜனமற்ற வாழ்க்கையை என்னுடைய கரத்திலே சத்தம் செய்கிறேன். தேவனே, அசுத்த வாழ்க்கையை என்னுடைய கரத்திலே சத்தம் செய்கிறேன். தேவனே, கடந்த காலத்திலே நான் ஒரு அசுத்தம் நிறைந்த வாழ்க்கையை செய்தேன். இப்பொழுது நான் உண்மை வருகிறேன். என்னுடைய அசுத்தமான வாழ்க்கையை உம்முடைய கரத்திலே சத்தம் செய்வேன். உம்முடைய ஒழுங்கானவை இதில் நிறைவேற்றப்பட. தேவனே, உம்முடைய ஒழுங்கின்படி என்னை பிரயோகியும்
with mind and heart of it must be given with it. நீ உன்னுடைய மனதோடும் கூட உன்னுடைய அயர்தயத்தோடு கூட தேவனுக்கு கொடுத்து விட வேண்டும். உதாரணத்திற்காக சொல்கிறேன், I got this ball point in there. இந்த இடத்தில் என்னுடைய கரத்தில் ஒரு பால் பாயிண்ட் பேனா இருக்கிறது. This is given to me by my mother who died. இது என் மரித்து போன என்னுடைய தாயாரினால எனக்கு கொடுக்கப்பட்டது. The value of this may be very little. இதனுடைய விலை கிடைக்கும் ஆர்டர் வேல்யூ. அது மிகவும் பெரியதான விலை. Because it is given to me by my dear mother who passed away. ஏனென்றால் என்னுடைய அருமையான மரித்து போன தாயார் அதை எனக்கு கொடுத்தாங்க. When I see this pen, when I see this ball point, I see my mother with it. நான் எப்பொழுதெல்லாம் இந்த பால் பாயிண்ட் பேனாவை காண்கிறேனோ அதில் என்னுடைய தாயாரை காண்கிறவனாயிருக்கிறேன். சாதாரண ஆட்களை பார்க்கும் போது சொல்லுகிற காரியம் என்னென்றால் ஏதோ ஒரு ரூபாய் விலை குறைந்த ஒன்றாயிருக்கும். அதை கொண்டு பிரயோஜனம். I know the value of this. ஆனால் இதனுடைய விலை குறையும் எனக்கு நன்றாக தெரியும். This is my mother's article. இது என்னுடைய தாயினுடைய பொருள். This was used by my mother. இது என்னுடைய தாயினால் பிரயோஜனப்படுத்தப்பட்டது. Before she died, she gave to me. அவள் மறைக்கு முன்பாக இதை எனக்கு கொடுத்த. I can't give to anybody. நான் இதை வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது. நான் இதை சத்தம் செய்யும் பொழுது நான் இதை வேறு யாருக்கும் கொடுக்கும் பொழுது நான் எதை கொடுக்கிறேன்? I am giving not only 1 rupee article, I am giving it. My mother is also given away. நான் இந்த 1 rupee கொடுத்ததில் I can't give to anybody. நான் இதை வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது. When I surrender that, நான் இதை சத்தம் செய்யும் பொழுது, when I give this to somebody, நான் இதை வேறு யாருக்கும் கொடுக்கும் பொழுது, what should I give? What am I giving? நான் எதை கொடுக்கிறேன்? I am giving not only 1 rupee article, I am giving it. My mother is also given away with it. நான் இந்த 1 rupee கொண்ட பொருளை மட்டும் கொடுத்ததில்லை, என்னுடைய தாயாரையும் நான் கொடுத்து விடுகிறேன். My mother's love also goes with that. இதோடு கூட என்னுடைய தாயினுடைய அன்பும் போய்விடுகிறது. God will value it according to the inner purpose. That is knowing the motive behind it. தேவன் அதற்கு எப்படி விலை கொடுப்பாரானால் அதற்கு பின்னாலே இருக்கிற நோக்கத்தை கொண்டு. God understands the sentimental value behind it and he will accept it. தேவன் அதற்கு பின்னாலே இருக்கிற விலை மதிப்பை அறிந்து கொண்டு அதற்கப்புறம் அதற்கு அவர் விலை மதிப்பை கொடுப்பார். தேவன் பிள்ளையை நீ அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் தேவன் வெளிப்பிரகாரமாக நியாயம் தீர்க்கிற ஒருவர் அல்ல. He understands the heart behind it and judges you. தேவன் அதனுடைய பின்னாலே இருக்கிற அயிர்தயத்தை அறிந்து அதற்கேற்ற விலையை தீர்க்க. Understand the motive that இந்த மாலை வேளையில் தேவனுடைய அந்த கூடுமான கரத்திற்குள்ளே உன்னுடைய வாழ்க்கையை தத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்முடைய தேவனால் எல்லாம் கூடும். He can do anything. அவரால் எதுவும் செய்ய முடியும். He can make anything. அவரால் எதுவும் செய்ய கூடும். Will you surrender your life? உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பாயா? If there's anyone keeping something reserved for you, now is the best time to surrender. Otherwise, you will make that useless. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு என்று நீங்கள் ஒதுக்கி வைத்திருப்பீர்களானால் இதுதான் ஏற்ற சமயம் சத்தம் செய்வதற்கு, இல்லாவிட்டால் அது பிரயோஜனமற்றதாக மாறிவிடும். Remember, we read in the word of God, while God called Moses and was giving a plan to Moses regarding the tabernacle, தேவன் மோசேயை மலையிலே அழைத்து அவன் எடுத்திருந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஒழுங்கை அவர் கொடுத்த பொழுது, that means he was giving a plan to Moses regarding the silver and the gold and the precious stone and the skin and the thread and the oil and wood and whatever they had in their hands, God was giving a plan. அவருடைய கரத்தில் இருந்த கொள்ளி, பொன், வெள்ளி, மரம் மற்றும் விளையேறப்பட்ட கற்கள், விதவிதமான நூல்கள், இவைகளை எல்லாம் குறித்து எண்ணெய் மற்ற எல்லா காரியத்தையும் குறித்து தேவன் மோசேக்கு அவைகளை குறித்த ஒரு ஒழுங்கை காணவன் கரத்திலே கொடுத்தார். While God was giving a plan to Moses, தேவன் அந்த ஒழுங்கை மோசேயின் கரத்திலே கொடுத்த பொழுது, you know what the devil was doing here? அந்த இடத்துல பிசாசு என்ன செய்து கொண்டிருந்தான் தெரியுமா? In the camp, you know what was happening? அவர்கள் இருந்த அந்த கேம்ப்ல என்ன நடந்து கொண்டிருந்தது தெரியுமா? The people went to Aaron. அவர்கள் ஆரோன், ஜனங்கள் ஆரோன் இடத்துல போய், and told, we don't know what happened to Moses. மோசேக்கு என்ன சம்பவித்ததோ எங்களுக்கு தெரியாது. He went up to the mountain, he is not seen. அவர் மலைக்கு ஏறி போனார், ஆனால் இப்பொழுது காணுகிறது இல்லை. We are nobody to go before us. எங்களுக்கு முன்பாக இப்பொழுது செல்வதற்கு ஒருவரும் இல்லை. Make us God.
எங்களை இப்படி தேவம் தேவர்களாக்குங்கள். மேக் அஸ் காட். ஒரு தேவர்களை உண்டாக்கு, எங்களுக்கு ஒரு தேவர்களை உண்டாக்கு. தென் வாட் இஸ் யுவர் சே? அந்த இடத்துல ஆரோன் என்ன சொன்னார்? பிரிங் யுவர் கோல்ட். உன்னுடைய வெள்ளி பொண்ணை கொண்டு வா. பிரிங் யுவர் கோல்ட். உன்னுடைய பொண்ணை கொண்டு வா. தென் தே ப்ராட் ஆல் தேர் கோல்ட். அது அப்புறம் அவர்கள் எல்லாரும் தன்னுடைய பொருட்களை கொண்டு வந்தார்கள். ஆல் தி கோல்ட் வாஸ் சரண்டர்ட் டு ஹிம். ஆரோனுடைய கரத்திலே அவர்கள் இருக்கிற எல்லா பொண்ணையும் அவர்கள் சத்தம் செய்தார்கள். ரிமெம்பர், when God is planning something great regarding this gold on the mountain there, the devil planned in the gold in the valley regarding the gold. அவருடைய கரத்தில் இருந்த பொன்னை குறித்து தேவன் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை அங்கு ஒழுங்கு செய்து கொண்டிருந்த அதே சமயத்தில் தானே இந்த இடத்துல பிசாசான அந்த பொன்னை குறித்து அவன் ஒரு ஒழுங்கும் செய்திருந்தார். அவன் என்ன செய்தான்? Made a calf out of that gold. அந்த பொன்னினாலே ஒரு கன்று குட்டியை உண்டு பண்ணி. Finally, what happened to that gold? கடைசியாக அந்த பொண்ணுக்கு என்ன சம்பவித்தது? When Moses came down, மோசே கீழே இறங்கி வந்த பொழுது, it powdered it, burned it and powdered it and made it ashes. And they threw it into the water and made the people to drink out of it. Moses kiyala irangi vande avan andha kandakudi eduthu erithu adai appadiye thoraaki saambalaaki thannirile karaithu avargalai adai kudikka veithaan. Finally, what did happen? When they drank it, avargal kudikka poludhu, and it has gone into the drain only. அது கடைசியாக அப்படியே வெளியே போயிட்டு கடைசியில மிகவும் மோசமாக போய்விட்டது என்பது நமக்கு அட்டாலி யூஸ்லெஸ். கடைசியாக அது பிரயோஜனமற்ற ஒன்றாக போய்விட்டது. இதை பார்த்து சாத்து செய்கிறார். உன்னுடைய வாழ்க்கையை குறித்து தேவன் ஏதோ ஒரு ஒழுங்கை செய்து அதே சமயத்தில் தானே பிசாசு வாழ்க்கையை குறித்து ஒரு ஒழுங்கு செய்து கொண்டிருப்பார். இன்னும் கொஞ்சம் சிறிது கவனமாக கொஞ்சம் முன்னாலே வந்து உண்மையை அவன் அணுகுவான். தேவனுடைய கரத்தில் பொருளை கொடுப்பதற்கு முன்பாகத்தானே பிசாசு கரத்திலே வந்து அதை வாங்கிக் கொள்வார். என்ன சொல்லுவான்? இதை கொண்டு தேவர்களை உண்டு பண்ணுவேன். நான் இதை கொண்டு தேவர்களை உண்டு பண்ணுவேன். என்ன தேவங்கள்? What God did they make? என்ன தேவர்களை உணர்ந்து பண்ணுவான்? காப். அவன் ஒரு கன்று குட்டி உண்டு பண்ணுவான். அழ முடியாத, பால் கொடுக்க முடியாத, ஒன்றும் செய்ய முடியாத ஒரு கன்று குட்டியை அவன் உண்டாக்குவான். அது ஒரு அப்படியே ஒரு சுரூபம் தான். அந்த ஜனங்கள் என்ன செய்வார்கள்? They kept the calf and they danced and sang and did everything to that started offering sacrifices. அவர்கள் அந்த கன்று குட்டியை வைத்து அவர்கள் பாடினார்கள், ஆடினார்கள், அவர்கள் அதற்கு பலி செலுத்தினார்கள். Foolish people. புத்தியற்ற ஜனங்கள். They made a golden calf and dancing before that. அவர்கள் ஒரு பொன்னினாலே ஒரு கன்று குட்டியை செய்து அதற்கு முன்பாக நடனம் ஆடினார்கள். Well, you can see people dancing before the idols like this. What foolishness. இன்றைக்கு விக்கிரங்களுக்கு முன்னாலே இப்படி நடனம் ஆடுகிறார்கள் ஜனங்களை நாம் பார்க்கிறோம். மதியற்ற காரியம். You make an idol and you go and dance before that. நீ ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி அதற்கு முன்னாலே போய் நீ நடனம் ஆடுகிறாய். You are falling down and worshiping that. நீ அதற்கு முன்பாக பணிந்து குனிந்து நீ அதை ஆராதிக்கிறாய். எவ்வளவு வெற்றமான காரியம். ஹியூமன் பீயிங், எஜுகேட்டட் பீப்புள் டூயிங் சச் திங்ஸ் இஸ் வாட் மேட்னஸ். மனுஷ படித்த மனுஷர்கள் இப்படியான ஒரு காரியத்தை செய்வது எவ்வளவு ஒரு மதீனமான காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, this what the devil does with us. நம்முடைய வாழ்க்கையில இதை தான் பிசாசும் செய்கிறான். Dear brother, அருமையான சகோதரர், God is calling you to surrender your life into his stable hand. அந்த தேவனுடைய கூடுமான கரத்திலே உன்னுடைய வாழ்க்கையை சத்தம் செய்யும்படியாக அவர் அழைக்கும் பொழுது, the devil will be plundering it away from your hand and destroy it, make it utterly useless. தேவனுடைய பிசாசானவனுடைய கரத்திலே இருந்ததை பறித்து எடுத்துக் கொண்டு போய் பிரயோஜனமற்ற ஒன்றாக்கி விடுவான். Will you surrender your life into the able hands of God today? இன்றைக்கு அந்த எல்லாம் கூடுமான தேவனுடைய கரத்திலே உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பாயா? If you surrender your hands life into the able hands of God, you will be the luckiest man under the sun. எல்லாம் கூடுமான அந்த தேவனுடைய கரத்திலே உன்னுடைய வாழ்க்கையை நீ இன்றைக்கு அர்ப்பணிப்பாயானால் சூரியனுக்கீழே நீ ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலி. Hallelujah! All those who have surrendered and received blessings and made their life worth living, kindly put up your hands and say hallelujah. Somebody walk here, yara la mar. Yes. Hallelujah. Yes, we are a lucky group of people in this whole country. இந்த உலகத்திலே வைத்து நாம் ஒரு அதிர்ஷ்டவாளிகள்.
that, you know, other people will be thinking, what, these foolish fellows are shouting and screaming like this. மற்றொரு நேசுகள் வாழ்கள் ஏன் இந்த மதியற்ற ஜனங்கள் இப்படி கத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் எல்லாரும் அங்கு குழுமி இருந்து அல்லேலூயா என்று சத்தம் போடுகிறார்கள். What's the meaning of this? அதனுடைய அர்த்தம் என்ன? Foolish fellows, they have no wisdom. மதியினர்கள் அவர்களுக்கு ஞானமே கிடையாது. Who is wise now? இப்பொழுது யார் புத்திசாலி? Are they wise or we wise? அவர்கள் புத்திசாலிகளா இல்லை நாம் புத்திசாலிகளா? They are the golden calf. But we are the golden things you surrendered in the hands of God. அவர்களுக்கு பொன்னினால் செய்யப்பட்ட ஒரு கன்றுக்குட்டி இருக்கிறது. ஆனால் நமக்கு பொன்னினால் செய்யப்பட்ட காரியத்தை தேவனுடைய கரத்திலே ஒப்புவித்தோம். Our gold is surrendered in the hands of God. Not as we want, according to His will, let Him make anything. நம்முடைய பொன்னுகளை தேவனுடைய கரத்திலே நாம் எப்படி ஆசிக்கிறோமோ அப்படி கொடுக்கவில்லை. ஆனால் அவர் எப்படி ஆசிக்கிறாரோ அதன் பிரகாரமாக கொடுத்திருக்கிறோம். Remember one thing you have got to do. ஆனால் ஒரு காரியம் நீ செய்ய வேண்டும். When you surrender, don't give your program also in the answer. நீ தேவனுடைய கரத்திலே நீ எதை சத்தம் செய்கிறாயோ அதே சமயத்தில் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்காதே. Some people will offer things to the work of God. சிலர் தேவனுடைய ஊழியத்திற்கு என்று சில காரியத்தை கொடுப்பார்கள். பாஸ்டர், this is for you. பாஸ்டர், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. Don't give to anybody. இதை வேற யாருக்கும் நீங்கள் கொடுக்க கூடாது. Don't give to anybody. வேற யாருக்கும் இதை கொடுக்க கூடாது. Only you must use it. பாஸ்டர், இதை நீங்கள் மட்டும் தான் உபயோகிக்க வேண்டும். This must be used only in the meeting. Don't use it other times. பாஸ்டர், இது கூட்டங்கள் நடைபெறும் போது மட்டும் தான் உபயோகிக்க வேண்டும். மற்ற நேரங்களில் உபயோகிக்க வேண்டாம். Can God use it? தேவன் அதை உபயோகிப்பாரா? You have got the string behind it. அதை பின்னால ஒரு நூலும் வைத்திருக்கிறாய். You are controlling it. நீ அதை அப்படியே நீ கட்டுப்படுத்துகிறாய். Don't give to anybody. வேற யாருக்கும் கொடுக்க வேண்டாம். When you give to God, don't give all those rules and regulations with it. நீ தேவனுக்கு அதை கொடுக்கும் பொழுது பின்னாலே அதற்கு விதமான கட்டுப்பாடுகள் கொடுக்க வேண்டாம். Pastor, I'm giving this money for you to buy something and eat. Pastor, இந்த பணத்தை நான் உங்களுக்கு கொடுப்பதின் நோக்கம் நீங்கள் எதையாவது வாங்கி நீங்கள் சாப்பிட வேண்டும் என்றுதான். Don't give to anybody else. வேற யாருக்கும் கொடுக்க வேண்டாம். இதை நான் உங்களுக்காக தான் கொடுக்கிறேன். நீங்கள் எதையாவது வாங்கி சாப்பிட வேண்டும். I don't want money to for me to buy any. எனக்கு வாங்கி சாப்பிடுவதற்கு எனக்கு பணம் வேண்டாம். I want money for work of God, to spend for the work of God. எனக்கு பணம் இன்றைக்கு எதற்கு தேவை என்றால் தேவனுடைய ஊழியத்திற்காக செலவு செய்வதற்கு. Hallelujah! Don't surrender like that, please. தயவு செய்து அந்த விதமாக தப்பம் செய்ய வேண்டாம். Some people say, I will come for the ministry. If you will merely make me a pastor or a mother in charge. சில சொல்லுகிறது என்னவென்றால் பாஸ்டர் நான் ஊழியத்துக்கு வந்துவிடுகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை உடனடியாக நீ ஒரு பாஸ்டர் ஆக்கிவிட வேண்டும் இல்லாவிட்டால் சபையின் மூப்பத்தி ஆக்கிவிட வேண்டும். What is your ambition? அவருடைய ஆசை என்ன? They want the glory of this world. They don't want to suffer for Jesus. அவர்களுக்கு இந்த உலகத்தின் மகிமை தான் வேண்டும். இயேசுவுக்காக பாடு அனுபவிக்கிற மனம் இல்லை. If you surrender like that, God will say, all right, till that will is surrendered with it, let it be there. நீ அப்படி சத்தம் செய்வாயானால் தேவன் என்ன சொல்வார் தெரியுமா? உன்னுடைய அந்த சுயமானது சத்தம் செய்யப்படும் வரைக்கும் அது அப்படியே அங்கு இருக்கட்டும். That article will be left there. அந்த பொருளானது அங்கு அப்படியே வைக்கப்பட்டிருக்கும். Because there's a string behind it. ஏனென்றால் அதற்கு பின்னாலே ஒரு நூல் கட்டப்பட்டது. The mind is not surrendered. The heart is not surrendered with it. அந்த இடத்திலே அந்த மனதும் அந்த இருதயமும் அந்த இடத்திலே சத்தம் செய்யப்படவில்லை. If you read English, Exodus 25, யாத்ராமே 25 அதிகாரம் the second verse, இரண்டாம் வசனம். Giveth it willingly with his heart. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் எவன் தன்னுடைய இதயத்திலிருந்து கொடுப்பானோ. Remember, when this pencil is given, from the mind also it must go, from the heart also it must go. And the pencil kodukkum bolude adu manadilirundum poi vida vendum irudhayathilirundum poi vida vendum. This pencil is there in the mind and this pencil is there in the heart. Indha maatra pencil anad indha manadilum indha irudhayathilum irukkume aanal when the pencil is given, from the mind also it must go, from the heart also it must go. And the pencil kodukkapadum bolude manadilirundum irudhayathilirundum adu poi vida vendum. When it is given in that manner, then God is able to make use of it. Nee andha vidhathile kodukkum bolude அதை பிரயோஜனப்படுத்த வல்லவராயிருக்கிறார். Some people after giving it, சிலர் அதை கொடுத்த பிற்பாடு sit down there and talk, you know, that pencil. அவர்கள் அங்கு போய் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். பாஸ்டர் கையில் இருக்கிற அந்த பென்சில் அது நான் கொடுத்தது. நான் அதை கொடுத்திருக்கிறேன். என்னுடைய தாயானவர்கள் இங்கிலாந்து தேசத்திலிருந்து கொண்டு வந்து என்னிடத்தில் கொடுத்தார்கள். நான் அதை பாஸ்டருக்கு கொடுத்திருக்கிறேன். அவர் போய் எல்லாரத்திலும் பாஸ்டர் உபயோகிக்கிறாரு. அந்த பென்சில் யார் கொடுத்து தெரியுமா? அது நான் கொடுத்தது. So that means
அதுக்கு அர்த்தம் என்ன? ஐ இஸ் தேர் வித் தி பென், பென்சில் இஸ் ஸ்டில் இன் தி ஹார்ட். அந்த நான், அந்த பென்சில் இன்னும் அந்த இதயத்துக்குள்ளே இருக்கிறது. ஒன்லி தி பென்சில், அவுட்சைட் பென்சில் இஸ் கோன், தி இன்சைட் பென்சில் இஸ் ஸ்டில் தேர். வெளி பிரகாரமான பென்சில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உள்ளான பென்சில் இன்னும் இதயத்துக்குள்ளே இருக்கிறது. அந்த மைண்ட், தி வேல்யூ ஆஃப் தி பென்சில் இஸ் ஸ்டில் தேர். அந்த மனதிலே அந்த பென்சிலோட விலைக்கிரயம் இன்னும் இருக்கிறது. தட் இஸ் வை காட் இஸ் நாட் ஏபிள் டு யூஸ் யூ ஆல். அதனாலே தான் தேவன் உங்களை பிரயோஜனப்படுத்த கூடாதவராக இருக்கிறார். இஃப் யூ சரண்டர் யுவர் லைஃப் வித் தி மைண்ட் அண்ட் ஹார்ட், God is able to freely make use of it as he likes and make it most glorious one. நீங்கள் உங்கள் மனதோடும் கூட, உங்கள் இதயத்தோடும் கூட உங்களுடைய பொருளை தேவனுடைய கரத்தை தத்தம் செய்வீர்களானால் அவர் அதை ஒரு பகிமையுள்ள பொருளாக மாற்றி தமக்காக பிரயோஜனப்படுத்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, don't glory over anything that you are given. தேவனுக்கு கொடுத்த எந்த பொருளிலும் நீங்கள் மகிமைப்படக்கூடாது. It may be money, it may be material, it may be children. ஒருவேளை அது பணமாயிருக்கலாம், பொருளாயிருக்கலாம், பிள்ளைகளாயிருக்கலாம். For you, your child is very, very precious. உனக்கு உன்னுடைய பிள்ளைகளை ஏறப்பட்ட ஒன்று. You know, I gave my only child. நான் என்னுடைய ஒரே பிள்ளையை தேவனுக்கு என்று கொடுத்திருக்கிறேன். What did God give? ஆனால் தேவன் என்ன கொடுத்த? God gave his only begotten son for you. And he is not whole time talking, I gave my only son. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உனக்காக கொடுத்தார். அதே சமயத்தில் தேவன் என்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து விட்டேன் என்று பேசிக்கொண்டே இருக்கிறதில்லை. What God has given, he freely gave for the mankind. தேவன் எதை கொடுத்தாரோ அதை இலவசமாக மனுஷனுக்காக கொடுத்து விட்டார். There is no control over that. அதன் மேல் அவருக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது. Man was permitted to do anything on Jesus. மனுஷனுக்கு இயேசுவின் மேல் என்ன செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் அவனுக்கு செய்யலாம். That is why they were able to persecute him. அதனால தானே அவர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். That is why they were able to spit on him. அது நிமித்தமாக அவர் மேல் அவர்கள் துப்பினார்கள். அவர்கள் குத்தினார்கள். முள்முடியை சூட்டினார்கள். நீங்க சொல்லிருக்கலாம் தேவனுக்கு இவைகளை எல்லாம் தடுத்து நிறுத்த முடியாது என்று. கண்டிப்பாக தேவனை தடுத்திருக்க முடியும். Nobody would have dared to touch it. ஒரு தேவதூதன் வந்திருப்பாரையானால், இல்லாவிட்டால் இயேசு சுவாமி அந்த நிலவரத்திற்கு ஏற்ற பிரகாரம் பேசியிருப்பாரையானால் ஒருவராலும் அவரை தொட்டிருக்க முடியாது. Why? Then, on one occasion, a sinful woman was brought to Jesus. ஒரு தருணத்திலே ஒரு பாவியான மனுஷியை இயேசுவின் இடத்திலே கொண்டு வந்தார். A woman caught in adultery. அபிவச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டவர்கள். They said, Jesus, pronounce the judgment. இயேசுவின் வந்து, இயேசுவே இவளை நியாயம் தீரும் என்று சொன்னார்கள். Jesus kept quiet. இயேசு அமைதியாக இருந்தார். He started pressing him. அவரை அவர்கள் நிர்பந்தித்துக் கொண்டிருந்தார்கள். வயலில் வாடி ஜீவி ஜெய். கடைசியாக இயேசு என்ன சொன்னார்? All the great men, able men are all coming there saying, you must pronounce the judgment now. அந்த இடத்துல இருந்த எல்லா பெரிய ஆட்களும் இயேசு நிற்க வந்து, நீர் உடனடியாக நியாயம் தீர்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். கண்டம் கண்டம அவரை அவளை அழித்து அவள் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். வாடி ஜீவசே, இயேசு என்ன சொன்னார்? Anyone who have no sin among you, let him throw the first stone. உங்களில் யாரிடத்தில் பாவம் எல்லாம் இருக்கிறதோ அவர் முதலாவது கல் எறியட்டும் என்று சொன்னார். And others can throw stone. அதற்கப்புறம் மற்றவர்கள் கல் எறியட்டும் என்று சொன்னார். First stone must be thrown by a person who has no sin. முதலாவது கல் எறிகிறவன் அவன் இடத்திலே பாவம் இருக்கவே கூடாது. That's all. அது மட்டும்தான். And Jesus put his head down. இயேசு தன் தலையை கீழே போட்டு kept quiet. அமைதியாக இருந்தார். What happened? என்ன சம்பவித்தது? One by one slowly got up and went. ஒருவருக்கு ஒருவராக அப்படியே மெதுவாக போய்விட்டார்கள். If Christ did not put the head down, இயேசு தலையை குனிந்திராவிட்டால், it would have been a terrible problem for the people there. அங்கிருந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும். Why? ஏன்? Nobody can get up. யாருக்கும் எழுந்திருக்க முடியாது. Why? ஏன்? Jesus is watching. இயேசு கவனித்துக் கொண்டிருக்கிறார். உடனடியாக அவர் நம்மளை பார்த்தார். Jesus is watching. நான் எழுந்திருக்க முடியாது. இயேசுவை கவனித்துக் கொண்டிருக்கிறார். What did Jesus do? ஆனால் இயேசு என்ன செய்தார்? Knowing the weakness of the people, அந்த ஜனங்களுடைய பலவீனத்தை அறிந்து, put his head down. அவர் தலையை குனிந்து கொண்டார். And started writing on the ground. அவர் தரையிலே எழுதிக் கொண்டிருந்தார். Finally, what happened? கடைசியாக என்ன சம்பவித்தது? When he put his head up and saw, தலையை தூக்கி பார்த்த பொழுது, only the woman is standing there. அந்த இடத்தில் அந்த ஸ்திரீ மட்டும் நின்று கொண்டிருந்தார். All the others have gone. மற்ற எல்லாரும் போய்விட்டார்கள். Jesus said, where are those people? இயேசு அவர்களை பார்த்து மற்றவர்கள் எங்கே என்று கேட்டார். Where are those clever people who are condemning you? உன்னை நியாயம் தீர்த்த அந்த புத்திசாலிகள் எங்கே என்று கேட்டார். Where are those wise people who are condemning you? உன்னை நியாயம் தீர்த்த அந்த அறிவாளிகள் எங்கே என்று கேட்டார். Where are those holy people who condemned you? உன்னை நியாயம் தீர்த்த அந்த பரிசுத்தவான்கள் எங்கே என்று கேட்டார். Lord, they have gone. தேவனே, அவர்கள் போய்விட்டார்கள். அவர் இவனை நியாயம் தீர்க்கவில்லையா? நோபடி கண்டமி. என்னை யாரும் நியாயம் தீர்க்கவில்லை. நான் உன்னை நியாயம் தீர்க்க போவதில்லை, நீ போய் இனிமேல் பாவம் செய்யாமலே என்று சொன்னார். Sins are forgiven and see they left.
அவளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டவளாய் அவள் திரும்பி போனாள். But other people with their sinful thoughts, with their convictions being pricked in their hearts without receiving forgiveness, they went away. மற்ற ஜனங்களோ தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் தங்களுடைய பாவத்தினால குத்தப்பட்டு மன்னிப்பு பெறாதவர்களாய் திரும்பி போனார்கள். But this sinful woman received forgiveness and went away. ஆனால் இந்த பாவியான மனுஷியோ பாவ மன்னிப்பை பெற்று திரும்பி போனாள். Just one word drove away all the great people. ஒரே ஒரு வார்த்தை அந்த எல்லா பெரிய ஆட்களையும் விரட்டி அடித்தது. If that be so, Jesus on that day when he was persecuted, just one word would have been enough to drive away all the people. Nobody can stand there boldly. அந்த இயேசு சுவாமி துன்புறுத்தப்பட்ட அந்த நாளிலே ஒரு வார்த்தை அவர் வாயை திறந்து சொல்லியிருப்பாரானால் அங்கிருந்து அவ்வளவு பேரும் துரத்தி அடிக்கப்பட்டிருப்பார். That means, dear brothers and sisters, all your sins and all your weaknesses and failures are naked before God. அதனால் அருமையான சகோதரன் சகோதரி, உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய நிர்வாணம், உன்னுடைய பலவீனம் எல்லாம் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாகவே இருக்கிறது. You think when you have put a garment on you, nobody knows my weakness. நீ ஒருவேளை நினைக்கலாம் நான் ஒரு ஆடை அணிந்திருப்பதனாலே என்னுடைய பலவீனத்தை யாரும் காண முடியாது. God knows all your weaknesses. தேவனுக்கு உன்னுடைய எல்லா பலவீனங்களும் நன்றாய் தெரியும். All your failures. உன்னுடைய எல்லா தோல்விகளும். He knows the whole history of your life. உன்னுடைய வாழ்க்கையின் முழு சரித்திரமும் அவருக்கு தெரியும். God knows where you are born and how you are brought up and what are the habits that you are collected. நீ எங்கு பிறந்தாய், நீ எப்படி வளர்க்கப்பட்டாய், என்னென்ன குணாசீலங்களை உடையவனாய் இருக்கிறாய் என்பதும் தேவனுக்கு தெரியும். Dear child of God. அருமையான தேவன் பிள்ளை. God only wants a willful surrender today. தேவன் இன்றைக்கு எதிர்பார்க்க காரியம் நீ உன்னை முற்றுமாய் சத்தம் செய்ய வேண்டும். When you surrender your life, what will the Lord do? நீ உன்னை வாழ்க்கையை அர்ப்பணம் செய்யும் என்ன சம்பவிக்கிறது? We read in the word of God. நாம் தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். First thing that God is doing is, முதலாவது தேவன் செய்கிற காரியம், He makes a tabernacle out of it. அதனாலே தேவன் ஒரு அவசரிப்பு கூடாரத்தை செய்கிறார். First of all, he makes having made the tabernacle pieces in various places, தேவன் ஒவ்வொரு இடத்திலும் பலவிதமான பொருட்களினாலே அவசரிப்பு கூடாரத்தை செய்த பிற்பாடு, read from the 18th verse of the 40th chapter, 18 and 19 please. யாத்ரா 40 அதிகாரம் 18 19 வசனங்களை வாசியுங்கள். இந்த இடத்திலே தேவன் எதை செய்கிறார் என்று பாருங்கள். Having prepared various articles in various places, அநேக இடத்திலே அநேக பொருட்களை செய்த பிற்பாடு, let me remind you again, I told you two things God is doing. நான் மறுபடியும் tell you one thing. நான் மறுபடியும் உங்களை நினைக்கூட்ட ஆசிக்கிறேன், தேவன் இரண்டு காரியங்களை செய்கிறார். ஒரு காரியத்தை நான் சொல்ல மறந்துவிட்டேன். When you surrender your life into the hands of God, God has a plan regarding your life. நீ உன்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்திலே கொடுக்கும் பொழுது தேவன் கரை குறித்த ஒரு நோக்கம் உண்டு. You must submit your life to the plan of God. நீ உன்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய ஒழுங்குக்காக பக்கம் செய்ய வேண்டும். Submit your life to the formula of God. தேவனுடைய அந்த ஒழுங்குக்கு ஏற்ற விதமாக உன்னுடைய வாழ்க்கையை தத்தம் செய்ய வேண்டும். Let him do anything with my life. என்னுடைய வாழ்க்கையை கொண்டு அவர் எதை வேண்டுமானாலும் செய்யட்டும். Don't try to control and say, you must do like that, you must do like this, you must keep it in such and such a place, you must make me like this. நீ ஒரு நிபந்தனையோடு கூட இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும், அங்கு வைக்க கூடாது, இங்கு வைக்க வேண்டும், இந்த நிபந்தனை நீ போட வேண்டாம். Some people, when they seek after a job, சிலர் ஒரு வேலையை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது, when they first they will come and say, sir, any job in the company, I am ready to do. முதலாவது வந்து சொல்வார்கள், ஐயா உங்களுடைய கம்பெனியில எனக்கு எந்த வேலையை கொடுத்தாலும் சரி நான் அதை செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். Any job you give me, I will do. ஐயா எந்த வேலை கொடுத்தாலும் சரி, கீழான வேலையை கொடுத்தாலும் சரி நான் அதை செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். All right, make your appearance there. உடனடியாக அந்த ஆபீஸ்ல அவர் ஒரு பியூனாக ஏற்படுத்தப்படுகிறார். No vacancy, but I give you a job, make you a pion, extra pion. இந்த இடத்துல வேலை காலி இல்லை, நீ வருந்தி கேட்டபடியினால் நீ உனக்கு ஒரு பியூன் வேலை கொடுக்கப்படுகிறது. Once they become a pion, பியோனாக அவர்கள் வேலை கிடைத்த பிற்பாடு, after creeping in, உள்ளே போன பிற்பாடு, what do some people do? சிலர் என்ன செய்வார்கள்? After one month, red flag. ஒரு மாசத்துக்கு அப்புறம் சிவப்பு கொடி, அந்த இடத்துல ஸ்ட்ரைக் நடைபெறும். 100 ரூபீஸ் வேண்டுமா? 100 ரூபாய் போதாது. You can't call me pion. நீ என்ன பியோன் என்று அழைக்க முடியாது. You must call me assistant. நீ என்ன அசிஸ்டன்ட் என்று அழைக்க வேண்டும். Work assistant. நீ என்ன உதவியாளர் என்று அழைக்க வேண்டும். His salary 100 ரூபீஸ் வேண்டுமா? இந்த 100 ரூபாய் சம்பளம் போதாது. Make it 150. இப்பொழுது 150 ரூபாய் ஆக உயர்த்து. Who are you? நீ யார்? Who are you? நீ யாரா இருந்தால்? You came and begged for a job. நீ அந்த இடத்திலே வந்து ஒரு வேலைக்காக பிச்சை கேட்டாய். You said, I have nothing, Lord. Give me anything, any job. ஐயா எனக்கு ஒன்றுமே இல்லை, நீ எந்த வேலை வேண்டுமானாலும்
காணப்படும். Once when you are taken, நீ உள்ளே எடுக்கப்பட்டாலே, now you don't want to be a peon, you want to be the master. இப்பொழுது நீ பியூனாக இருக்க ஆசிக்கதில்லை, நீ எஜமானராக இருக்க வேண்டும் என்றால் you want to control all the master. இப்பொழுது எஜமானரை நீ அந்த இடத்துல நிபந்தனையோடு கட்டுப்படுத்தலாம் என்று நினைக்கிறாய். Now you are trying to rule over the master. இப்பொழுது நீ அந்த எஜமானரை ஆளுகை செய்ய பார்க்கிறாய். Dear children, that is a human character. அருமையான தேவனுடைய இதுதான் மனுஷீகத்தினுடைய இயற்கையான சுவாபம். Never want to be in the place, the original place, or forget the place which God has taken you out of. நீ முதலாவது இருந்த இடத்திலிருந்து தேவன் தூக்கி எடுத்த அந்த இடத்தை நீ மறந்து விடுகிறாய். That is why the word of God says, look back into the quarry from which you are cut and taken. நீ உடைத்து எடுக்கப்பட்ட அந்த கல்லிலே நீ கல்லை நீ பார்க்க வேண்டும், மலையை நீ பார்க்க வேண்டும். You must always remember from what position God has taken you. நீ எப்பொழுதும் நீ நினைவில் கொள்ள வேண்டிய காரியம் என்னென்றால், எப்பேற்பட்ட நிலவரத்திலிருந்து தேவன் என்னை தூக்கி எடுத்தார் என்று. What was the state when I came to my God? நான் என்னுடைய தேவனிடத்தில் வந்த பொழுது என்னுடைய நிலவரம் எதுவாக இருந்தது? Dear servant of God, how many of you remember your old state? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய ஆதி நிலவரத்தை உணர்கிறீர்கள்? How sinful you were. நீ எவ்வளவு பாவியாயிருந்தாய்? How ugly you were. எவ்வளவு அவலட்சணமாயிருந்தாய்? How filthy you were. எவ்வளவு அஸ்தமாயிருந்தாய்? Stinking you were. எவ்வளவு நாற்றம் பிடித்தவனாயிருந்தாய்? நாறு கிடந்த என் நாற்றம் கிருபை, நாறு கிடந்த என் நாற்றம் மந்தையை பாதுகாத்தமே தும் மந்தையை வேண்டாம் வேண்டலே வேண்டாம். வேண்டாம் வேண்டலே வேண்டாம் வேண்டாம்
Thank you.